மக்களே, நான் உங்க ஜபார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். என் கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஃபைசல், காரைக்கால்ல இருந்து. பட் அவர் ஊர் வந்து காரைக்கால். யூஏஇல 13 வருஷமா வேலை செய்யறாரு, அதுவும் ஒரு அரபி வீட்டில். ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்காக அரபியோட ஃபேமஸான ஒரு ஃபுட் மஜ்பூஸ் செஞ்சு கொடுக்க போறாரு. 5 கிலோ தானே செய்ய போறோம், 5 கிலோ. நம்ம ஸ்டாஃப் 30 பேர் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே, காலையில இருந்து ஒரே பிஸி, ஈவினிங்ல லைட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. ஸோ அதனால இவரை கூப்பிட்டுட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் 5 கிலோ மஜ்பூஸ், மட்டன் மஜ்பூஸ் செய்ய போகிறோம். அதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பார்த்துருவோம். பார்த்துலாம் பாய். ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, ஈஸியாகவும் சிம்பிளாக சொன்னால் தான் இவர் ஈஸியாக செய்வார். கஷ்டமாக கற்றுக் கொடுத்தாருன்னா அவர் கற்றுக்க முடியாதுல்ல. அதனால் ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடும். ரைட், ஃபஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு இப்போது? ஃபஸ்ட் வந்து எனக்கு வந்து மட்டனை ரெடி பண்ணி, மட்டன் பண்ணி. 5 கிலோ ரைஸுக்கு 5 கிலோ மட்டன் பாயில் பண்ணிடுவோமா? ரைட், எடுத்துருவோம் வாங்க. அஞ்சு கிலோ மட்டன் நல்லா சாஃப்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், தண்ணியெலாம் எடுத்துகிட்டு. 5 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற போட போகிறோம். எப்படி பிசைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக அந்த அரிசிக்கு வலிக்காத மாதிரி பிசைகிறாரு. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நம்ம வந்து அழுத்தணும்னா உடஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ் அழகாக செய்யணும். ரைட் பிரதர், ரைட். இப்போ நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவர் 2 தண்ணி வாஷ் பண்ணி ஊற்றிட்டாரு, 3வது தண்ணி பிடிச்சி வச்சுருக்காரு. அடுத்தது அங்கே பாத்திரம் ஏற்றிருக்காரு. இந்த 3 தான் என் கண்ணில் காமிச்சிருக்காரு. நம்ம என்ன ஸ்டெப்பு பண்ண போகிறோம்? சரி, ஓகே. இந்த மட்டன் வேகிறதுக்கு தண்ணி. இப்போ வந்து இதுக்கு அளவு வந்து, இவர் என்னென்னா, இந்த பிரியாணி தம் ஆகணும், நான் ஒரு அளவாக ஊற்றுவேன் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், 1:1 தண்ணி கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கரெக்டாக இருக்கும்னாரு. அப்போது 5 கிலோ நம்ம இதை செய்ய போகிறதுக்கு 7.5 லிட்டர் தண்ணி. தண்ணி கொடுங்க பார்த்தது. கறி அதில் போடணும். வெறும் தண்ணி கறி புதுசாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு எதுவும் போடல. ஈஸியாக கற்றுத்தராரு போல இருக்கு அண்ணன். போட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வரும் தெரியுமா கீரை. ஸோ அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அப்படியே மொத்தமாக 1 கட்டு வெட்டி இந்த சைஸில் பெருசு பெருசாக வெட்டி தண்ணியில் ஊற போட்டுச்சிருக்காரு. என்கிட்ட வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கறி மேலே அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு. இப்போ நம்ம 2 கேப்சிகம் போட போகிறோம். ஓகே, 2 கேப்சிகம் முழுசாக பெரிய கேப்சிகம்மை பீஸாக வெட்டிக்கிட்டாரு. போடுங்க. ட்ரை லெமன் 3 பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ இந்த ஜாரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 200 கிராம் பூண்டு தோலை உரிச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. போட்டுடலாமா? இப்போ இன்னொரு இலையை எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்காரு. இது வந்து பெருஞ்சீரகம் இலையாம். இது அரபியில் வந்து பேர் சபத்து. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஃபிஷ் டேங்கில் விடுவோம் தெரியுமா, ஃபிஷ் டேங்கிலலாம் முளைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. மீன் வலை போடல, தொட்டியில் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, அந்த சீரகம் வந்து ஃப்ரெஷ்ஷான சீரகம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஷாஹி ஜீரா சொல்லுவாங்க, அதோட செடி போல் இருக்குது. இது என்ன பண்ணும், கட் பண்ணி போடணுமா? கட் பண்ணி அதில் போட்டு. கத்தி தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது. ஏன் சொல்லுங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் எனக்கு ஏன் சந்தோஷம்னா, ஒன்று நீங்கள் வந்து செஞ்சு தரீங்க. இதை நம்ம ஸ்டாஃப்லாம் வந்து இதே பிரியாணி அதே சாப்பிட்டு அழுத்து போயிட்டாங்க. இப்போ அவங்க சாப்பிட்டு அந்த ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் வரணும், அதை பார்க்கணும். அதுக்கு தான் போட்டுருவோமா? சபத், சபதம், சத்தியம். மல்லியை பொடிசாக வெட்டலை, ஒரு அந்த அரைக்கட்டை எடுத்து 2 பாதியாக வெட்டிட்டார். அப்படியே போடணுமா? ஆ, வேலை மிச்சமாக இருக்குங்க. மா, இவரை பிடிச்சி போடுப்பா. முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 15, 1 இன்ச் சைஸில் 6 பட்டை பீஸ் போட்டுடலாமா? ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்காரு, அதையும் தூவி விட்டுருவோம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், எல்லாமே போட்டு மூடி விட்டுறணும். கிண்டிக்கலாம். அப்போ இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இதை தட்டை மூடிட்டு எவ்வளோ நேரம் இந்த கறியை வேக வைக்கணும்?
ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். சரி. லோ ஃப்ளேம்ல ஒரு 20 டு 30 மினிட் வைக்கலாம். சூப்பர். சரியான ஐடியா அது. அப்பதான் கறி சாஃப்ட் ஆகும்ல? ரைட். இப்போ வந்து நம்ம எதிர்க்க யார் வந்து நிக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம சேனல்ல வந்து நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. ஹாய் ஹாய். இவங்க சேனல்ல என்ன நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. தொண்டில இருந்து மிஸ்டர் அஷ்வாக் தமிழ் சஃபாரி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் வச்சுருக்காரு, இன்ஸ்டாகிராமும் வச்சுருக்காரு. ரொம்ப நல்ல மனிதர். அவரை வந்து நம்ம துபாய்க்கு இன்வைட் பண்ணோம். ஏன்னா இவங்க ஊருக்கு வந்து நாங்கள் ரெண்டு தடவை போனோம். இவர் வீட்டில் என்னை தங்க வச்சு மாப்பிள்ள மாதிரி பார்த்துக்கிட்டார். ஸோ அவரை துபாய்க்கு கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், குழந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட தான் இருக்கார் ஒரு 1 வீக்காக. ஸோ இதோட ஸ்பெஷல் வந்து நான் அவரை கூப்பிட்டேன். இன்றைக்கி அந்த ஸ்பெஷலும் என்னென்னா, இந்த ஐட்டம் அரபி வந்து பியூர் அரபி ஐட்டம் ஒன்று செய்ய போகிறோம். நீங்கள் வாங்க, நம்ம கூட கலந்துக்குங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்காரு. உங்கள் கடையில் வந்து ஃபுல்லாக இந்தியனே சாப்பிட்டுட்ருக்குறேன், ஏதாச்சும் ஒரு அரபி ஏதாச்சும் செய்யுங்க பாய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றாரு. ஆமாம், அவரை தான் இப்போ வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஆனால் என்ன பாடுபட்டு பார்த்தீங்களா, காலையிலேருந்து சண்டே காலையிலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 350 கிலோவுக்கு மேலே நாம் சேல் பண்ணோம். செஞ்சு இப்போ என்ன டைம்னா, நம்ம வீடியோ ஷூட் எடுத்துட்டுருக்குறது 5 மணி, காமாக இருக்குது. ஒரு கஸ்டமராக வந்துட்டு போகிறாங்க. மறுபடியும் 7 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆமாங்க. சரிங்க, இப்போ இவர் நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைசல்லு ஷேகான் கொடுங்க. காரைக்கால்ல இருந்து வந்திருக்காரு. காரைக்கால் நம்மளுக்கு பக்கத்து ஊர். அதை தாண்டி தான் தொண்டி, அதனால தான் ஸ்பெஷல்னு சொன்னேன். சரி, இவர் வந்து ஒரு அரபி வீட்டில் பல வருடங்களாக வேலை செய்கிறாரு. அதனால அத்தன்டிக்கான மஜ்பூஸ் நம்மளுக்கு இன்னைக்கு தருவார். அதுவும் மட்டன் மஜ்பூஸ். அதே தான் நான் கூட அரபி இண்டிஸ்னு மந்தின்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை, மஜ்பூஸ் சாப்பிட்டதே இல்லை பாருங்க. சூப்பர். சரியா? ரைட், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கோங்க, நான் போகிறேன், டீ சாப்பிட்டு வரேன். என்ன விடுங்க நீங்கள். ஓகே, இதமான நெருப்பில் இருக்கு. இப்போது இது வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் இல்லையா? நல்ல சாஃப்ட் ஆகட்டும். ஜி ஏ பீஸ் பஞ்சா வரணும். கரெக்டா இதுல போட்டு திரும்பி அதுல வேற பொண்ணுமெல்லாம் செட் ஆயிடும் போய். செட் ஆயிடும்ட்டார் அவரோட. அவ்வளவுதான், 1.5 மணி நேரம். பாருங்க, டீ வந்திருக்கு பாருங்க. இந்தாங்க டீ அடிங்க, இந்தாங்க அடிங்க. நீ குடிங்க போய், நீ குடிங்க. இல்ல நீ குடிங்க, நீ குடிங்க. விருந்தாளி ஃபர்ஸ்ட். நீ என்ன குடிங்க, 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 குடிங்க. வரது போய் குடிங்க போய். எனக்கு வரட்டும். ஜப்பார் பாய் வந்து டீ பிரியர், எல்லாருக்குமே தெரியும். இல்லை எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப தெரியும் பர்சனலாக. டீ பிரியர் இல்லை எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனல்லே நிறைய பேர் தெரியும். டீ குடிக்க போகலாம். ஜப்பார் பாய் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த டீ ஒன்று போட்டு, டீ வீடியோ ஒன்று போட்டு கொடுத்தாரு. டீ வந்து நான் குடிப்பேன் எப்படின்னா, 50 ml 50 ml தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை குடிப்பேன். எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1.5 லிட்டர் வந்து காலையில், 1.5 லிட்டர் ஈவினிங் அடிப்பாங்க. 1 லிட்டர் ஆச்சு. நான் 50 ml சொல்லிட்டு 10 தடவை குடிச்சாலும் மொத்தமாக 1.5 லிட்டர் தான். அப்புறம் நான் டீ பிடிச்சேன். ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் தங்கியிருக்கல பாய் டீன்னு சொன்னால் நான் ஏதோ கவனிக்கலை, கவனம் குறவாக இருந்துட்டேன். அதான் கொஞ்ச நேரத்தில் இவர் எங்கள் வீட்டிலே டீயை போட்டு எனக்கு ஒன்று தரேன், தான் குடிங்க பாய் டீ அப்படின்னு. அந்தளவுக்கு ரொம்பவே ஹம்பிளான பர்சன். வாங்க ஜி. தேங்க்யூ ஜி. பாஸ் வந்துட்டுருக்குமா, எடுப்போமா? அடா 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 அடா, என்ன ஒரு மனம், என்ன ஒரு திடம். இதை மொத்தமாக ஒரு இதில் கொட்டிட்டு வடிக்கணும் அப்படின்னு சொன்னார். போதுமா? நம்ம ஊற்றின தண்ணியை தனியாக வடித்து எடுத்துட்டாரு. 75% வெந்துருச்சு. இந்த கறியை வந்து தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்துருங்க. இப்போ வந்து 5 கிலோவுக்கு நம்ம ஆயில் நெய் எவ்வளோ போட போகிறோம் ஜி? 800 ml ஆயில் ஊற்றலாம், 200 ml நெய் ஊற்றலாம். நெய் மொத்தத்துக்கு 1 கிலோ, 800 எண்ணெய், 200 நெய். அடுத்தது என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு மறுபடியும் மிளகு. ஃபஸ்ட்டு அதில் போட்டு காய்ச்சினது அப்படியே தூக்கி போட்டாச்சு. வெறும் கறியை எடுத்தாச்சு, அதில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துட்டோம், பாத்திரத்தை கழுவி ஏற்றிட்டோம். 800 கிராம் ஆயில், 200 கிராம் நெய்யை போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணா இருக்குன்னா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு, பட்டை சின்ன சின்ன துண்டாக ஒரு 15-20 துண்டு வச்சுருக்காரு. ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய், 20 ஏலக்காயை பொடிசாக அரைச்சிருக்காரு. லவங்கம் ஒரு 20 லவங்கம் வச்சுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெங்காயம் 1 கிலோ பொடிசாக நறுக்கி வச்சுருக்காரு. இப்போ இந்த வெங்காயம் வந்து 50% வதங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செவக்கக்கூடாதான், லைட்டாக சாஃப்ட் ஆகணும் இல்லையா?
மதிபூசுக்கு மந்திக்கு என்ன டிஃப்ரெண்டாக சொல்லுங்க. மதிபூசுங்கிறது இப்போ மட்டன் மந்திக்கு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டு அதை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சுடுவாங்க, சிலது ஃப்ரை பண்ணுவாங்க. இது வந்து பாயில் பண்ணதே அப்படியே தம்மில் போட்டு வந்துட்டான். ஆனால் அதிகமாக நம்ம மந்தி மந்தி தான் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். மதி இது யாருக்கும் தெரியாது. அப்படியா? வெளியில் யாருக்கும் மதிப்பூசு தெரியாது. ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ இஞ்சி, கால் கிலோ பூண்டை பொடிசா நறுக்கி வாஷ் பண்ணி நல்ல பேஸ்டாக அரைச்சிருக்கார். சேர்த்துருவோமா? இந்த மசாலா வந்து மஜ்பூஸோட மசாலா அரைச்சி கொண்டு வந்திருக்காரு. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி நிறைய ஸ்டாக் வச்சுப்பாங்களாம். இதில் என்னென்ன சேர்ந்து அரைச்சிருக்காங்கன்றத கேட்போம். பாஸ், இப்போ இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கீங்க? பட்டை. ஓகே. ஏலக்காய். ஓகே. கிராம்பு. ஓகே. ஜீரகம். ஓகே. பெருஞ்சீரகம். ஓகே. சோம்பு. பெருஞ்சீரகம்டா சோம்பு. ஆ, சோம்பு. ஆ, காஞ்ச மிளகா ஒரு 10 ml, 10 பீஸ். ஓகே. போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. மிளகு வந்து ஒரு 50 கிராம் இருக்குங்க. எல்லாத்தையும் போட்டால் ஒரு 50 கிராம். மிளகு மற்றதெல்லாம் எத்தனை கிராம்? மற்றதெல்லாம் எத்தனை கிராம்? பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம். எல்லா நீ சொன்ன ஐட்டம் எல்லாமே 100 கிராம். மிளகு மட்டும் 50, சீரகம் 50, ரைட்டா? வேற மிளகு 50, காஞ்ச மிளகா 10 காஞ்ச மிளகு, அவ்வளோதான். இதை அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா எவ்வளோ ஸ்பூன் போட போறாருன்னு நம்ம கேட்டுப்போம். எத்தனை ஸ்பூன் போடணும்? இப்போ நம்ம வந்து ஒரு 5 ஸ்பூன் போடுறோம். 5 டேபிள் ஸ்பூன். 1, 2 போதுமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக வச்ச மட்டனை கொண்டு வர சொன்னாரு. சேர்த்துருவோமா? அடுத்தது தக்காளி பேஸ்ட். இது எவ்வளோ தக்காளி அரைச்சி வச்சிருக்கீங்க? 1 கிலோ. 1 கிலோ தக்காளியை வந்து தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்காரு. ஊற்றிடுவோம். கொண்டு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடித்தோம் இல்லையா தண்ணி, இந்த கறியிலேருந்து அந்த தண்ணி 1:1, 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்கஜி. சரி, என்ன இது என்னன்னா இப்போ கேப்சிகம் எத்தனை இதில்? ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க. மல்லி வந்து ஒரு அரைக்கட்டு. அரைக்கட்டு ஃபர்ஸ்ட் அரைக்கட்டு வந்து வேக வைக்கும் போது போட்டு வடிச்சு எடுத்தாச்சு. சரிங்க. இப்போ அரைக்கட்டு வச்சிருக்கோம். இது வந்து வெங்காய இலை அரைக்கட்டு போட்டாச்சு. இப்போ ஒரு அரைக்கட்டு வெட்டி ஸ்பிரிங் ஆனியன். சரிங்க. பச்சை மிளகா வந்து அரபிக்கு யூஸ் பண்ண மாட்டேன், அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பிட்றதுக்காக இந்த பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஹாப்பி ஜி. நான் அவங்கெல்லாம் காரமே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். காஞ்ச மிளகாவும் கிடையாது, பச்சை மிளகாவும் கிடையாது, மிளகா தூளும் போட மாட்டாங்களாம் எந்த ஃபுட்டுலேயும். எனக்காக சந்தோஷம். போட்டுடலாமா மொத்தத்தையும்? எல்லாத்தையும் போட்டோம். சும்மா ஒரு கொதி வரணும், ஏன்னா அந்த தண்ணி எடுத்து வச்ச தண்ணி ஆறிடுச்சு இல்லையா. கொதி வரும்போது நம்ம ரைஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணவா? அரிசியை போட்டுருவோமா? இப்போ அரிசியை போட்டாச்சு. இதுக்கு மேலே ஏதாவது மசாலா செய்ய சேர்க்கணுமா? ஒன்றுமே இல்லை. அப்போ நான் தம் போட்டுக்கிறேன், எனக்கு மஜ்பூஸ் செய்ய தெரியும். இப்போ இந்த அரிசியை குழையாம எடுத்துனா அரிசியாக இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு எடுக்கணும். அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இதை இப்படி கிண்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கறியும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிடுவோமா? கரெக்டாக மாஸ்டர், உப்பு செக் பண்ணிடுவோம். கரெக்டாக இருக்கே. ஆ, இதில் மொத்தம் எவ்வளோ உப்பு போய் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டோம், 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அரிசி நல்லா உதிரியாக வரணும்னா நம்ம வந்து ஃப்ளேமை கொஞ்சம் ஹை வைக்கணும். இந்த மசாலாவுக்கும் ரைஸுக்கும் லெவலாக வரும்போது தட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம் வச்சிடணும், ரைட்? ஓகே. சேம் விறகு அடுப்புலன்னா ஹை ஃப்ளேமில் ஹை நிறைய விறகு வச்சுருக்கோம், அரிசியை போடுவோம், கொதிக்கும், கிண்டிக்கிட்டே இருப்போம்.
அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவல் வரும்போது விறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு தட்ட மூடிட்டு அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அதை ரிங்கு மாதிரி கட்டி விட்டுறணும் அவ்வளோதான் அதுதான் லோ ஃப்ளேம் ரிங்கு தான் லோ ஃப்ளேம் கிண்டும் போது அரிசியை உடைக்கக்கூடாது இந்த மாதிரி ஓரமாக இப்படி கரண்டியை விட்டு இப்படி கிண்டணும் ஆ இந்த அளவு போதுமா அது பாருங்க சுண்டிருச்சு இல்லை ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவலாக வந்துருச்சு தட்டை மூடுவோம் மூடுங்க அடுப்பை உடனே ஸ்லோ பண்ணிடணும் லோ ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ இதை எவ்வளோ நேரம் விடலான்னு பார்த்தா என் அடுப்பு கண்டிஷனுக்கு 15 நிமிஷம் விட்டால் கரெக்டாக இருக்கும் உதிரி உதிரியாக ஏன்னா 5 கிலோ 10 கிலோ நம்ம செய்கிறோம்னா ஒரு 20 நிமிஷம் விடலாம் 15 கிலோ 20 கிலோ 25 கிலோன்னா ஹாஃப் அன் அவர் விடணும் கரெக்ட் அவ்வளோதான் இப்போ 15 நிமிஷம் கழிச்சு இந்த மஜ்பூஸை பார்ப்போம் நம்ம அங்கே ஒரு 5 கிலோவுக்கு மஜ்பூஸ் தம் போடுறதுக்குள்ளே நம்ம பசங்க இங்கே 25 கிலோ மட்டன் பிரியாணி தம் போட்டுட்ருக்காங்க பக்கத்தில் சிக்கன் பிரியாணி 25 கிலோ தம் போட்டாங்க ஈவினிங் பிஸ்னஸ்க்காக அரிசி விட்றீங்களாப்பா வாங்க இதை தம் போட்டு அதை போய் தம் எடுப்போம் நான் சொல்லுவேன்ல அந்த அரிசிக்கும் மசாலாவுக்கும் லெவல் வரணும்னு இதுதான் அந்த லெவல் 15 நிமிஷம் ஆச்சு நம்ம தம் எடுப்போம் தட்டை ஓப்பன் பண்ணுவோம் எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா இதில் இந்த தண்ணியை இதில் விட்டுறக்கூடாது தம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெரிய கரண்டி எடுத்துக்கணும் சின்ன கரண்டிலாம் செட் ஆகாது ஆஹா மஜ்பூஸ் இந்த மாதிரி தான் மஞ்சளாக இருக்குமா நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கேன் அவ்வளவுதான் வாட்டா மஜ்பூஸ் வாட்டா மஜ்பூஸ் அடுப்பு அணைச்சிருவோமா எதுவுமே இல்ல நான் தான் சொல்றேன் அப்பவே தம் போடும்போது சொல்றேன் மஜ்பூஸ் இதுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிறேன் நீங்க தேங்க்யூ தேங்க்யூ இன்றைக்கி வந்து உங்களுடைய கிருபையால் வந்து நம்ம இன்றைக்கி மஜ்பூஸ் பக்காவாக செய்ய கற்றுக்கிட்டோம் இல்லையா எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு வராது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு வராது இதை வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி ஃபஸ்ட்டு இவர் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஸ்டாஃபுங்களாம் சாப்பிட்ருவாங்க இப்போ இதை வந்து மசாலா மிக்ஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா கறியும் ரைஸும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படியே மேலேருந்து எடுத்துக்க வேண்டியதான் வெறும் கறியா சாப்பிட்டா சக்கையா இருக்கும்ல வாங்க மிஸ்டர் ஃபைசல் சூப்பரான அருமையான வாங்க அப்படியே எப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு நீங்க சாப்பிடலாம் எப்படி ஒரு வாய் எப்படியே சும்மா எடுத்து சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி என்னங்க சூடா கப்புன்னு எடுத்து கப்புன்னு வாயில வச்சிட்டீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பிடுங்க நீங்களும் இது ஒரு டேஸ்ட் நம்ம மந்திமா சாப்பிடுவோம்லாம் ஆமா மதி ஒரு டிஃபரண்டா இருக்கு ஆ கறி ஆளு பாதி நீங்க எதைடுங்க ஏதோ நிறைய இருக்கீங்க மட்டன் பீஸ்லாம் நல்லா வந்திருச்சு பாய் ஆனா சூடா தான் இருக்கு எடுத்த உடனே சாப்பிடுறோம் யாருமே இந்த மாதிரி சாப்பிட்டு மாட்டேங்க ரெஸ்டாரண்ட்ல கூட அந்த டேபிள் போறதுக்கு லேட் ஆகும் லேட் ஆகும் ஆனா கொஞ்ச நேரம் விடணும் இத ஒரு 15 20 நிமிஷம் விட்டுட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் உடனே சாப்பிடலாம் தோணுது இது இதில் சேர்ந்துருக்கிறது எல்லாமே ஆரோக்கியமான பொருட்கள் தான் பார்த்தீங்களா அந்த மிளகு அந்த கிராம்பு ஸ்பைசஸ் எல்லாமே ஆரோக்கியமான பொருள் தான் மட்டனோட சாறு ஃபுல்லாக இறங்கியிருக்கு இந்த ரைஸில் அதோடைய சாரோட டேஸ்ட் இதில் தெரியுது பாருங்கள் அடடா எப்படி பிஞ்சு வருதுங்க பஞ்சு மாதிரி அப்படியே உள்ள ரோஸா மட்டன்லேயே கூட அந்த ஃப்ளேவர் போயிருக்கு அந்த லெமன் ஃப்ளேவர் லெமன் அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் போயிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது இன்னைக்கு ஸ்டாஃப் நம்ம ஸ்டாஃபுக்கு ஒரு வேட்டை ஸ்டாஃப் ரெடியா பாருங்க எப்படி பார்த்து நிற்கிறாங்க சூழ்ந்துட்டு ரெடியா இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து மஜ்பூஸ்ன்ற ஒரு ஐட்டத்தை நாங்கள் போட்டதில் செஞ்சதில்லை மந்தி செஞ்சுருக்கோம் ஹப்ஸா செஞ்சுருக்கோம் மக்லூபா செஞ்சுருக்கோம் மக்லூபா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து செஞ்சாங்க நம்ம சேனலில்
ஸோ இது ஒரு ஆட் ஆகிடுச்சு. இப்போ அரபி ஃபுட்டில் இது ஒரு ஆட் ஆகிடுச்சு. இதை வந்து லோ குவான்டிட்டியில் நீங்கள் செய்கிறீங்கன்னா சேம் மெத்தட் தான். நீங்கள் அந்த மசாலா என்னென்ன போட்டோமோ அதில் எல்லாம் அஞ்சாக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிலோ செய்கிறீங்கன்னா அஞ்சாக பிரித்து போடுங்க. தண்ணியும் அதே அளவு 1.5 லிட்டர் போடுங்க. கறியும் 1 கிலோ, ரைஸ் 1 கிலோ போட்டு வீட்டில் செய்யுங்க. கமர்ஷியலாக செய்கிறீங்க, மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு செய்கிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிக்கலாம். நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காரு. இதை செஞ்சு தான் வந்து அவர் இங்கே வாங்க, இதை செஞ்சு தான் வந்து அவர் அரபியை வந்து அவர் கைக்குள்ள வச்சிருக்கார் போல. இல்லை, அரபியங்களை கூல் பண்ண முடியாது, இவர் கூல் பண்ணி வச்சிருக்கார். ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நான் உங்களை கூப்பிடுறேன். நிறைய வச்சிருக்கீங்களா ரெசிபிஸ் நீங்க? அப்போ வந்து இவர் அடிக்கடி வர வேண்டியதாக இருக்கும். இங்கே தான் பக்கம்தான் இருக்காரு. ஓகே, அடுத்த வீடியோ நான் உங்களை கூப்பிடுறேன். வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இதில் என்னங்க இருக்கு. நான் தாங்க அதை தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன், எனக்கு தெரியாததை நான் எப்படி செய்ய முடியும்? இந்த மாதிரி ஆளுங்க வந்து செஞ்சு காமிச்சிங்கன்னா இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் ஃபைசல் வந்து ஃபைசல் வியூஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் தமிழ் சஃபாரி சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ரொம்ப அருமையான ஃபுட்டு. நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.